நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் சாரிடா, என்ன மன்னிச்சிடுறா. அந்த சிச்சுவேஷன்ல நீ இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கொஞ்சம் யோசிடா. மச்சான் புரிஞ்சுக்கோடா, அவன் மேல தப்பு இல்ல, நீ தான் அவளை தப்பா நினைக்கிற. நான் கிளம்புறேன்டா. டேய் சரிடா, இந்த டாபிக் யாரும் பேசல, ஆனா நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஜெயா, இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் கூட. ஸ்வீட் எடுத்துக்கோ கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக் எடுத்துக்கோடா. ஜெயா, ஃபீல் பண்ணாத ஜெயா, அவன் கேரக்டர் தான் உனக்கு தெரியும்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கெல்லாம் சொன்னீங்கன்னா உனக்கு ஸ்வீட் வச்சேன். நான் உன்னை ஸ்வீட் வைக்க சொன்னதே ஒரு ஸ்வீட்டான சேஞ்ச் ஓவர் கிடைக்கும்னு நினச்சிதான். ஆனால் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. விடு, அவன் காலேஜ் வரட்டும், பேசிக்கலாம். நான் கிளம்புறேன் ஸ்வேதா. லூஸ் மாதிரி பேசாத, அவன் போயிட்டான். இப்போ நீயும் போயிட்டா சுத்தம் எங்க அம்மாக்கு டவுட் வந்துடும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் தப்பா போயிடும். பிளீஸ் எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, வா போலாம். வாடி வாடி போலாம், வாடி போலாம். மத்தாப்ப சுத்தி சுத்தி போடட்டுமா, மத்தாப்ப சுத்தி சுத்தி போடட்டுமா, மத்தாப்ப சுத்தி சுத்தி போடட்டுமா. செவுள்ள போட போற பாரு, பொண்ணுங்க மாதிரி மத்தாப்ப சுத்திட்டு இருக்க. ஆமா, இவர் பெரிய விஞ்ஞானி, என்னமோ நிலாக்கு ராக்கெட் விட போற மாதிரி சொல்ற. டெக்குலா பொத்து, இல்லனா ராக்கெட்ல உட்கார வச்சு மேல அமிச்சிருவேன். ராக்கெட் சைஸ் கூட இல்ல, பேச்ச பத்தி இருக்கு. போய் வெடிமா உக்காரு. அம்மாவே ஜாயிண்ட் அடிச்சுட்டு போகுது, வெள்ளங்கும்டா. பாத்து பாத்து பக்குவமாயே. சரி கத்தாத கத்தாத. தம்பி எரியலன்னா விட்டுப்பா, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்? ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு சும்மா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.